students இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல we are going to learn about determination of molecular weight by ras macro method so இது இந்த எக்ஸ்பெரிமென்ட் الايه என்னன்னா we have to determine the molal depression constant of the solvent and the molecular weight of the given unknown volatile solute so இதுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணி இருக்கிறது ஒரு solvent x அந்த

It is nothing but the change that occurs in the temperature at which a liquid freezes or a solid melts and when the solute is dissolved in it. Okay, that is the freezing point depression. So, in the experiment, we can have a freezing point apparatus. We can also perform it using a test tube, a stirrer. தெர்மோமீட்டர் இவ்வளோ போதும் ஒரு வாட்டர் பாத் மட்டும் கூட வேணும் ஸோ வாட்டர் பாத் கேன் பி சிம்ப்ளி அ பீக்கர் ஹேவிங் வாட்டர் இப்போ இந்த பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டரை வி கேன் டேக் இட் இஸ் அ வாட்டர் பாத் அண்ட் வி கேன் ஹீட் இட் ஒரு பேர்னரில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது ஹீட்டிங் நடந்துகிட்ருக்கையிலே வி கேன் வே ஆக்குரேட்லி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் த solvent naphthalene இங்கே <laughs> naphthalene தான் நம்மளுக்கு சால்வெண்ட் அந்த சால்வெண்ட் எக்ஸ் naphthalene வந்து accurate நம்ம ஒரு ஃபைவ் கிராம் வெய்ப் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த வெய்ப் பண்ணி எடுத்துக்கூடிய எடுத்துருக்கக்கூடிய நாஃப்தல் என்ன விலி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு அ டெஸ்ட் ட்யூப் டெஸ்ட் transfer ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த உடைய freezing பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த நாப்தலின் அந்த டெஸ்ட் டியூப் அல்லது பாய்லிங் டியூபை இமர்ஸ் பண்ணணும் வாட்டர் பாட்டிலில் இம்மர்ஸ் பண்ணி அதை மவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஹீட்டிங் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ ஹீட்டிங் எது வரைக்கும் பண்ணணும்னா அந்த நாப்தலின் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் பண்ணணும் மெல்ட் ஆகி இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டிகிரி அபவ் ஹையர் லெவல் வரைக்கும் ஹீட் பண்ணும் இந்த ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு வி கேன் யூஸ் அ ஸ்டிரர் அண்ட் ஸ்டேர் த கண்டன்ட் ஸ்டேரிங் வந்து வில் கிவ் ஈக்குவல் மிக்ஸிங் ஆஃப் த ஹீட் அந்த ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு இந்த ஸ்டேரிங் ஹெல்ப் ஹெல்ப் ஆகும் ஸோ ஒன்ஸ் த டெம்பரேச்சர் ரிசன் அபவ் ஒரு த்ரீ ஃபோர் டிகிரி அபவ் த மெல்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வி கேன் ஸ்டாப் ஹீட்டிங் அண்ட் வி கேன் அலோவ் இட் கூல் இப்போ வந்து இந்த தெர்மோ இன்சர்ட் பண்ணி டெம்பரேச்சரை நோட் பண்ணும் ஓகே கூலிங் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது வி ஹாவ் டு டூ ஸ்லோ கூலிங் ஸ்லோ கூலிங் பண்ணும்போது தான் நம்ம வந்து டெம்பரேச்சரை நோட் பண்ணோம் இந்த ஸ்லோ கூலிங் எப்படி பண்ண போகிறோம்னா வி ஹேவ் டு ஜஸ்ட் ட்ராப் த டெஸ்ட் டியூப் கண்டெய்னிங் தட் மோல்டன் சப்ஸ்டன்ஸ் இன்சைட் அன் ஏர் ஜாக்கெட் ஏர் ஜாக்கெட் வந்து ஆர்டினரியாக ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்சைட் த கோனிக்கல் ஃபிளாஸ்க் வி ஆர் பி த மோல்டன் மெட்டீரியல் அண்ட் வி ஆர் நோட்டிங் த

for every one minute variation record panavichchino so after recording the time and temperature we can plot a graph so graph every plot panavichchino we have to plot the time in the x-axis and temperature along the y-axis we'll get a curve like this and in this curve we can see a flat portion so the temperature corresponding to this flat portion is the freezing point of the solvent X. So in the temperature the freezing point and the solvent X would be a freezing point. Similarly, we have to determine the freezing point of the solvent X and Y. So what is Y? Y is the solute. Solute will be given to you whose molecular weight is known. இதில் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிராம் இந்த இந்த ஒயில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிராம் வெயிட் எடுத்து வச்சுக்கணும் ஸோ வெயிட் எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒயை இந்த எக்ஸோட ஆட் பண்ணும் ஸோ வீ ஹாவ் டு ஒன்ஸ் அகெய்ன் ஹீட் நாஃப்தலின் அந்த சால்வண்ட் நாஃப்தலனை ஹீட் பண்ண விட்டுட்டு கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆன உடனே வி கேன் ஆட் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஆஃப் த சொல்யூட் சொல்யூட் ஒய் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வெயிட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா அதை வந்து இது கூட ஆட் பண்ணும் ஆட் பண்ணி இந்த கண்டென்ஸை நல்லா ஸ்டேர் பண்ணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்டேர் பண்ணிவிட்டு வி ஹாவ் டு கண்டினியூ ஹீட்டிங் இது கம்ப்ளீட்டாக அந்த கண்டென்ட்ஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் ஹீட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டிகிரி அப்பர் லெவலுக்கு அதாவது அபவ் த மெல்ட்டிங் பாயிண்ட் இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டிகிரிக்கு ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் வி கேன் ஸ்டாப் ஹீட்டிங் Heating stop, we can note the temperature. Uh, previous method we have to note the uh, temperature for every one minute variation. Over minute difference temperature note pani in the or tabla column record pani After recording, we can plot a graph using the table column. Taking time along the uh, x-axis and temperature along the y-axis, we'll get a graph like this or flat portion connected on the graph and the temperature corresponding to the flat portion will give you the freezing point of X and Y. So X is the uh, solvent naphthalene and Y is the solute. In the X order, Y add you will note that the freezing point is decreasing. Okay, there will be a depression in freezing point. So that is noted from the graph. நெக்ஸ்ட் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃப்ரீஸிங் பாயிண்ட் ஆஃப் த சால்வன்ட் எக்ஸ் அண்ட் இசட் ஸோ இதுக்கு இசட் என்கிற சொல்யூட் தந்திருப்பாங்க ஹூஸ் மாலிகுலர் வெயிட் இஸ் நாட் நோன் ஸோ அன்நோன் நோன் மாலிகுலர் வெயிட் இசட் இதையும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிராம் வெயிட் எடுத்து வச்சுக்கணும் வெயிட் எடுத்த இசட் பாயிண்ட் ஃபைவ் கிராம் இசட் வெயிட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் மெத்தடில் மாதிரியே நம்ம அந்த சால்வண்ட் எக்ஸ் ஆஃப்திரின கம்ப்ளீட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும்போது நவ் யூ ஆட் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஆஃப் த சொல்யூட் இசட் தட் இஸ் ஹூஸ் மாலிகுலர் வெயிட் இஸ் நாட் நோன் இசட்டை ஆட் பண்ணி விவ் டு அலோவ் இட் டு ஹீட் ஹீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் மெத்தட் மாதிரியே நம்ம ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த திஸ் சால்வன் எக்ஸ் பிளஸ் இசட்டை டிட்டர்மின் பண்ணிக்கலாம் வி ஹேவ் நோட் த டெம்பரேச்சர் ஃபார் எவ்ரி 1 minute variation temperature note pani table column record pani no using this uh, time temperature table column we can plot a, a graph taking time along the x axis and temperature along the y axis we'll get a plot like this and here also in this graph we'll get a flat portion this uh, temperature which is corresponding to this flat portion is uh, the freezing point of x and z so thus we have determined the freezing point of solvent X, freezing point of solvent X and solute Y, and freezing point of solvent X and solute Z. So in the in the Murray, in the Moon, determine determined. From that we can calculate delta Tf. Delta Tf is nothing but it is the difference in freezing point of the solvent and the solution, other than depression in freezing point. So delta Tf.

m2 can be calculated using the formula m2 is equal to kf into 1000 into w2 by delta tf into w1 now what are the terms involved in this formula kf is the molar depression constant and delta tf is a depression in freezing point w1 is the weight of the solvent and w2 is the Weight of the solute Y or Z and M2 is the molecular weight of the solute Y or Z. So, this is how we are determining the molecular weight of the unknown solute. So, thank you all for watching. Have a great day.